புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோயை பற்றி ஒரு புரிதல் கொண்டு வருவதற்காக கடந்த 2-3 நாட்களாக நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது, சர்க்கரை நோயுடைய வகைப்பாட்டியல் ஆங்கில மருத்துவம் படி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்க்கரை நோயினா இயற்கை மருத்துவம், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த ஒரு புரிதல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சர்க்கரை நோயுடைய வகைப்பாட்டியல் ஆயுர்வேத மருத்துவம் கபம் சார்ந்த 10, பித்தம் சார்ந்த 6, வாதம் சார்ந்த 4 சொல்லியிருக்கிறத பார்க்கும். இந்த ஒவ்வொரு வகைகளும் எவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வெளிப்படுத்தக்கூடிய கழிவுகளை கொண்டு தான். அந்த காலத்தில் வந்து ஒரு மனிதனின் உடலிலிருந்து இரத்தத்தை எடுத்து அதை பரிசோதனை செய்து நோயை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. தர்ஷனம், பிரஷ்னம் மற்றும் ஸ்பர்ஷனம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள். தரிசனம், பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஸ்பர்ஷனம், தொட்டு பரிசோதனை செய்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். பிரஷ்னம், கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை வைத்தே நோயை மிகச் சுலபமாக கணித்து முறையான சிகிச்சை அளிக்க முடியும். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இரத்த பரிசோதனைகள் அது இதுவென்று நிறைய விஷயங்கள் செய்தாலும் கூட, சில நேரங்களில் ஏன் சர்க்கரை கட்டுப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் இல்லவே இல்லை. எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு 100 யூனிட் விதவிதமான இன்சுலின்களை கலந்து போட்டு கூட குறையாத சர்க்கரை நோய் கூட ஆயுர்வேத சிகிச்சைகளுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய சில மாற்றங்களை செய்யும்போது வேகமாக குறைந்து விட்டதை நாம் பார்க்க முடிந்தது. ஸோ இன்றைக்கு ஆயுர்வேத அடிப்படையில் இன்றைக்கு கபம் சார்ந்த 10, பித்தம் சார்ந்த 6, வாதம் சார்ந்த 4, 20 வகையாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி நம்ம பார்ப்போம். உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அது கழிவுகளாக வெளியேறக்கூடியவையாக இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய நோயை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கபத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா இக்ஷு மேகம் அப்படின்றது ஒன்று உண்டு. அதாவது கரும்பு சாறு போல சிறுநீர் வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். சிறுநீரில் நிறைய நிறங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். வெள்ளை நிறமாக போகும், பால் போல போகும், லேசான மஞ்சளாக போகும், மஞ்சள் சிவப்பு கலந்து ஆரஞ்சு நிறமாக போகக்கூடியது. இந்த மாதிரி நிறநிறமாக சர்க்கரை நோயிலிருந்து நோயாளிகளுக்கு சிறுநீர் கழிப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம இதுக்கெல்லாம் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதே கிடையாது. ஒன்றுக்கு போகிறோமா போகிறோம், மலம் போகிறோமா போகிறோம், மலத்தோட நிறம் மாறி இருக்கா, சிறுநீர் நிறம் மாறி இருக்கா, திடம் மாறி இருக்கா, வாசனை மாறி இருக்கிறதா, கடுமையான துர்நாற்றத்தோடு இருக்கிறதா, இல்லை அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோமா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் அப்படி இல்லை. மனிதன் சுவாசிப்பதிலிருந்து வெளிவரக்கூடிய காற்றிலிருந்து, தோலுடைய நிறத்திலிருந்து, அந்த நிறத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களிலிருந்து, கழிவுகள் வெளியேறுவது வரை ஆராய்ச்சி செய்து புரிந்து அதன் பிறகு சிகிச்சை அளிப்பது தான் ஆயுர்வேத மருத்துவமுறை. ஸோ அந்த வகையில் இந்த வகைப்பாட்டியல் அப்படின்னு வரும்போது கபம் சார்ந்த 10, பித்தம் சார்ந்த 6, வாதம் சார்ந்த 4, இதை வந்து மிக அழகாக புரிந்து கொள்வதற்கு அந்த சிறுநீர் பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய மருத்துவமனையில் 20 வகையான சர்க்கரை நோயாளிகளுடைய சிறுநீரையும் நம்ம ரொம்ப அழகாக டாக்குமெண்ட் பண்ணோம். நோயாளி வரும்போதே அவருடைய சிறுநீர் நம்ம எடுத்து பார்க்கும்போது மிக அழகாக, மிக மிக அழகாக அந்த நோய், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததா, குணப்படுத்தக்கூடியதா, கட்டுப்படுத்தக்கூடியதா, மருந்துகளை எடுத்துத்தான் வாழ்நாள் முழுவதும் ஆக வேண்டுமா அப்படிங்கிறத அழகான வகைப்பாட்டியல் நாம் கொண்டு வர முடிந்தது. அந்த வகைப்பாட்டியலுடைய அடிப்படையில் நாம் சிகிச்சை அளிக்கும்போது நோய்கள் வேகமாக மாறிவிட்டதையும் நோய்கள் குணமானதையும் கூட நாம் பார்க்க முடிந்தது. ஒரு 74 வயது இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருந்தார். 49 வருடங்களாக சர்க்கரை நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். என்ன மருந்துகள் இட்டாலுமே எனக்கு சர்க்கரை குறையில, நான் கோதுமை தான் சாப்பிட்றேன், நான் வந்து கட்டுப்பாடோடு இருக்கேன், அது இதுன்னு சொல்லிட்டு வந்தார். சரின்னு அவரோட சிறுநீரை நாம் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அது இக்ஷு மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்புச்சாறு போல சிறுநீர் வெளிவரக்கூடிய ஒரு வகையான சர்க்கரை நோயில் அவர் இருந்தார். அது கபம் சார்ந்த சர்க்கரை நோய். உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, கபத்திற்கு கொடுக்கக்கூடிய முறையான சிகிச்சை, அதாவது அவரை கோதுமை சார்ந்த உணவுகள் மட்டுமல்ல
அவரோட உணவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவையான விஷயங்களும் சொல்லிக் கொடுத்து, என்ன உடற்பயிற்சிகள் செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுத்து ஒரு முறையான சிகிச்சை செய்தோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக 250 குறைவாமல் இருந்த சர்க்கரை வெறும் 30 நாட்களிலேயே 150 வந்து விட்டதை நாம் பார்த்தோம். காரணம், இந்த கிளாசிஃபிகேஷன் படி நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை தான். அந்த அடிப்படையில் நம்முடைய சிகிச்சை, இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய 20 வகையான சர்க்கரை நோயுடைய புரிதலுடைய அடிப்படையில் நம்முடைய சிகிச்சை இருக்கும்போது நமக்கு உடல் வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் என்னுடைய சிகிச்சைக்கு வரும்போது அவர்களுடைய முறையான பகுத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போய் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நல்லாவே மாறுறதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வெந்தயம் சாப்பிட்ட உடனேயே என்னோடய சர்க்கரை குறைந்து விட்டது, காலிஃப்ளவர் தண்ணியில் வெட்டி போட்டு அதை குடித்தேன் என்னோடய தண்ணி உடனே குறைஞ்சிருச்சு, வெண்டைக்காவை கட் பண்ணி நைட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சேன் காலையில் நான் குடித்தேன் என் சுகர் குறைஞ்சிருச்சு. ஆனால் எல்லாருக்கும் குறையுதா? குறைவது கிடையாது. ஏன்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய வகையை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக சுலமம், இல்லை என்றால் நாம் சிரமப்படத்தான் வேண்டும். ஸோ சர்க்கரை நோயை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, தினசரி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பத்தோடு இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.